வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு வருது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். கோட் இல்லைங்க, போட் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், 96 கௌரி, சினி ஜெயந்த்லாம் வந்து லீடாக நடிச்சிருக்காங்க. ஜிப்ரானோட மியூசிக்கில் சிம்பு தேவன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து டீசர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் டீசர் பார்க்கல, ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஐடியா எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் டீசர் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த படத்தோட கான்செப்ட் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாரும். ஸோ இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடலோட எல்லையே தாண்டும், அது வரைக்கும் ரோந்து போலீஸ் சுத்திட்டே இருப்பாங்க. பாட்னா நொக்க கைட்டுவாங்க. எங்க கொண்டு போட போறாங்க, ஜல்தி போங்க. எங்க கத்தாதீங்க, பைலட் திருப்பி பாத்துட்டு போறாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு, அப்புறம் சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு சுட்டு மீன் மட்டும் தான் இருக்கு. லட்சுமி பசி கொஞ்சம் எடுத்துக்கிறது. ஐயோ ஆச்சாரம் ஆச்சாரம், நாங்க எப்பவும் ஒற்றுமையா அண்ணன் தம்பியை தான் வளர்ந்துச்சு. நாங்கள இந்துக்கள், ஆனா இப்போ ஒரு 20 வருஷமா தான் தீய மூட்டி அதுல எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு சதிகார கிழவர். உங்க நாடு ரெண்டா பிரியந்தா சீட்டு ஏன் யோசனை? நாடு ரெண்டா போனா ராஜஸ்தான் இடத்துக்கு போகும், உங்களுக்கு வண்டி போகும். அதான ஹலோ Alpha 23, Alpha 23, this is Second Lieutenant Irwin Thomas speaking. கிருமி அறிப்புடுவாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. எஸ் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். அதில் எந்த டவுட்டும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த போட்டுக்குள்ளே அந்த ஒரு 6-7 பேர் அவங்களுக்கு அவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போட் கடல் அதில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கதை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு சில க்ளோஸ்அப் ஷாட்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியக்கூட லாங் ஷாட்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த பேக்ரவுண்டில் அந்த சீக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு விஎஃப்எக்ஸில் வந்து சூப்பராக வந்து மிச்ச விஷயங்கள் அந்த பேக்ரவுண்ட் சீனரிஸ்லாம் வந்து சூப்பராக மேட்ச் பண்ணாங்க. பெருசாக சீனரிஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பட் அந்த பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த போட்டோட எதுவுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து தத்ரூபமாகவே வந்து அந்த போட்டையும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நமக்கு பார்க்கும்போதே நிறைய விஷயம் தெரிஞ்சிடும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அந்த போட்லாம் பார்த்தீங்கன்னா. நல்லா எல்லோரும் உட்கார்றதுக்கோசரம் நல்லா கம்ஃபர்டபுளாக பெருசாக சோஃபா செட்டு தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு சில படத்தில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த போட்டு ஓரளவுக்கு இதாகவும் அதுக்கு பின்னாடி மேட்ச் பண்ணுற அளவுக்கு பக்காவாக வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒன்றும் ஈஸியான மேட்டரே கிடையாது. நீங்கள் ஒரு ஒரு அதுக்குன்னே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி தண்ணியை ஊற்றி நீங்கள் படகை வச்சு அங்கேயுமே ஷூட்டிங் எடுத்தாலும் போட் ஆடிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி விஎஃப்எக்ஸில் மேட்ச் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான மேட்டரே கிடையாது. அது எங்கேயுமே பிசுறு தட்டாத அளவுக்கு அந்த ட்ரெய்லரில் சரி, அதாவது அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் அந்த விஷயமே வந்து தெரியும் நிறைய பேருக்கு. ஓ ஆமாம், இல்லை பின்னாடி நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. நான் பார்க்க நீட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு இடமா இருக்கும், இன்னொன்று வேறு ஏதோ ஒரு பூலாக அமைப்பில் இருக்கிற ஏதோ ஒரு சீனை எடுத்து பின்னாடி வந்து விஎஃப்எக்ஸில் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கும், இங்கே இருட்டாக இருக்கும் பின்னாடி வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து செமையாக வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் பார்த்தோன்னே வந்து டக்கு 1943 அப்படின்னு நம்மளால் ஈஸியாக நம்புற அளவுக்கு வந்து அதெல்லாம் ஒரிஜினலாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஓஜி டைரக்டர், ஓஜி டைரக்டர்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு ஓஜி டைரக்டர் வந்து அடி வாங்கினார் ரீசெண்டாக. சிம்புதேவனுமே ஓஜி டைரக்டர் தாங்க, எங்கேருந்து நமக்கு நல்ல படங்கள் வந்து கொடுத்துட்டுருக்காரு. ஒரு சில படங்கள், 1-2 படங்கள் வந்து சரியாக போகாதனால அவர் வந்து ஒன்றும் நல்ல டைரக்டர் இல்லைன்னு வந்து ஆகிடாதுல்ல. அவர் எடுத்த மற்ற எல்லா படங்களுமே வந்து சூப்பரான ஒரு படங்கள். 23 புலிகேசி ஆகட்டும்,
அரையன் மூணு தைந்தல் கடவுள், ஒரு கண்ணி மூணு கடவாளிங்கெலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதே மாதிரியே கசரத் தப்புற படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆனது, அவ்வளோ ஒரு தரமான ஒரு படம். அதே மாதிரியே விக்டிம்னு ஒரு படத்தில் வந்து ஒரு 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 ஆஃப் அன் அவர், அதாவது அது வந்து நாலு டேரக்டர் சேர்ந்து டேரக்ட் பண்ணியிருப்பாங்க. பா ரஞ்சித் இவரும் சிம்புகாமும் டேரக்ட் பண்ணியிருப்பாரு, அதாவது தம்பிராமாயணம் வச்சிருப்பாரு, அதுவும் வந்து செமையாக இருக்கும். அதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர், ஒரு ஒரு படத்துக்கும் வந்து டிஃபரென்ஷியேட் காமிச்சிக்கிட்டே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தான் பண்ணணும், அதில் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். கண்டிப்பாக இந்த படமும் வந்து ஹிட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு செம ப்ராமிசிங்காக நல்லா இருக்குது. அது அதே மாதிரி அந்த கசரத படம்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பக்காவான தியேட்டரிக்கல் ஹிட்டு வந்து சிம்புதேவனுக்கு தேவை, கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றபடி ஜிப்ரானோட மியூசிக் ஓகே தான், மற்ற விஷயங்களும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது கதை என்ன அப்படிங்கிறலாம் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கலவர போர் சுச்சுவேஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து யோகி பாபுவோட போட்டில் வந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்கள்லாம், அவங்க எங்கே போகிறாங்க, போகிற வழியில் வந்த பிரச்சனைகள், கடைசியில் எங்கே தான் போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த போட் ஒரு சர்வைவல் படம் மாதிரி வந்து வச்சுக்கலாம். தண்ணிக்கு நடுவில் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த படம் இருக்கும். ஸோ ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ஆகஸ்ட் மந்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் உடல் பார்க்குறேன்.